வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போரூரிலிருந்து வர இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை வரவேற்கும் விதமாக போன வாரத்திலிருந்தே மக்கள் வந்து அகல் விளக்கை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெளியூரில் இருக்கிறவங்களும் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய அகல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அகலுக்கு கீழே வைக்கக்கூடிய பிளேட்ஸ், ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த மட்டும் இல்லை விளக்கை வந்து தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே பார்க்குறோம். அது ஐதீகம் மட்டும் இல்லை, சேஃபும் கூட. ஏன்னா விளக்கு அப்படின்னு ஏற்றும் போதே கண்டிப்பாக திரியிலேருந்து கீழே வந்து நம்மளுக்கு எண்ணெய் கசியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு தட்டில் வச்சு ஏற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பழக்கமாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அகல் சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளுடைய விளக்கு கடைக்கு அவைலபிள் இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய இந்த பித்தளை அகல்லையே பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது, நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இந்த அகல் வந்து இந்த ஷேப்பில் ஆரம்பிக்கிற அகல் வந்து இதுலேயுமே பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதாவது நம்ம இன்னும் பார்க்க போகிற விளக்குகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு விளக்கு 50 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம மொத்தமாக எடுக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸு தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அகல் ரொம்ப ஃபைன் ஃபினிஷாக இருக்கும். வலுவலு வலுவலுன்னு அழகாக உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஃபினிஷுமே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஏற்றாப்புல சைஸஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸ்பெஷல் அகல்னே இதை சொல்லுவோம். இதோட இதுக்கும் இப்போ இங்கே காமிக்கிற விளக்குக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த வாய், அந்த அகல் ஏற்றுற இடம், அந்த ஷார்ப்னஸ், அந்த விளக்கோட திக்னஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் அதோட ரேட்டை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு வந்து ஒன்று ஒன்றும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக ரொம்ப தகடாட்டம் இருக்கக்கூடிய விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் எப்போதுமே இருக்காது. நல்ல குவாலிட்டியான விளக்கை மட்டுமே வச்சுருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம தாராளமாக ஒரு 300-350 ml விட்டு கூட இதில் தாராளமாக ஏற்றலாம். அழகாக ஒரு நாள் முழுக்க ஏற்றுறதுக்கு நம்ம திரிஸ்டாண்டை போட்டு அப்படியே ஏற்றினாலும் சரி, திரிஸ்டாண்டை போட்டு ஏற்றினோன்னா ஒன் டே இல்லை ரெண்டு நாள் கூட இந்த விளக்கே எரியும். ஸோ அந்த அளவுக்கு தாராளமாக பிடிக்கக்கூடிய விளக்கு. அதுலேயே பார்த்தோன்னா தட்டு, இப்போ இந்த மாதிரி தட்டுலாம் பார்த்திங்கன்னா வந்த உடனே எல்லாருமே 11-11 தட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய மண்ணகலாக இருக்கட்டும் அல்லது இந்த அகலாக இருக்கட்டும் எது வாங்கினாலும் ஒரு தட்டில் இப்படி வைக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்றக்காக இது ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் உள்ள சைசஸ் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் இப்போ அகல் விளக்குக்காக உங்களுக்கு இந்த சைசஸ் காட்டுறேன். இதில் வந்து டிசைன்ஸ் வந்து இதுலேயே விநாயகர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு நீங்கள் இது இந்த மாடல் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், அதில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வந்து அப்போது அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பிளெயின் தட்டுலையே நல்லா எனக்கு ஹெவியாக வேணுங்க, வளையவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தட்டு வாங்குகிறாங்க. இதுலேயுமே அத்தனை சைசஸ் இருக்குது. நாங்கள் இதை வந்து பேபி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே அத்தனை சைசஸ் இருக்குது. கரெக்டாக வந்து 1 நம்பரில் ஆரம்பித்து இதில் வந்து 5 நம்பர் வரைக்கும் போகும். இந்த சைஸில் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு 8 நம்பர் சைஸ் வரைக்கும் காட்டுறேன். இது எல்லாமே ஸ்ட்ராங் பிளேட்டாக இருக்கும். நம்ம கழுவும் போது டப் டப்புன்னு அடிக்காது. ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரணும். ஏன்னா பூஜை ரூம் சாமா அப்படிங்கிறது வந்து நம்ம வார வாரமோ மாதம் மாதமோ அல்லது வருஷா வருஷமோ வாங்கக்கூடிய ஐட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை வாங்குகிறோம் அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுக்கிறாங்க. இது பிளெயினில் எடுக்கும்போது க்ளீன் பண்ணவுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மாதிரி அகல் விளக்கு மட்டும் இல்லை, மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்க பிளேட்டையுமே ரொம்ப டிசைனாக பார்த்து எடுக்கிறாங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட், இது வந்து ஆன்டிக் மாடல் பிளேட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த கட்ஸு எட்ஜு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்கோடு இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், விளக்கு ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே வந்து சைசஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோன்னா நிறைய விளக்குகள் இருக்குது.
இன்னொரு விஷயம் என்னன்னா கார்த்திகை மாதம் வந்து விளக்க தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். நிறைய விஐபி வீட்டில் இருந்தெல்லாம் எங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருது, கால் வருது, 200 விளக்கு, 300 விளக்கு, 400 விளக்குன்னெல்லாம் வாங்குறாங்க. அவங்கவுங்க குலதெய்வம் கோவிலில் போய் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவங்க வழிபடும் போது அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த விளக்கையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவும் 200 விளக்கு 300 விளக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக விளக்கு கடையை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் என்ன விளக்கு வருமோ அதையுமே உங்களுக்கு கையில் வச்சு அளந்து ஃபோட்டோலாம் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்குமே வந்து ரேட்டில் கன்செக்ஷன் கொடுக்குறோம். மொத்தமாக அதாவது 50 விளக்கு 100 விளக்கு அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயுமே ஒரு தள்ளுபடி வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கலாம். நாம் இப்போ பார்த்த இந்த அகல் விளக்குகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து ஒரு காம்போ ஆஃபராகவும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். 10 வாங்கினா இவ்வளவு, அதாவது 11 விளக்கு 21 விளக்கு அந்த மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்றும் நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதையே செக் பண்ணி வாங்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கு கடைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.